ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எதிரிகளை வெல்லக்கூடிய மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எதிரிகளுடைய தொல்லை அப்படின்றது இருந்தே ஆக வேண்டும். தொழில் போட்டியாள எதிரிகள், குடும்பத்தில் உறவினர்கள் எதிரிகளாக இருப்பாங்க, நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிப்போவார்கள். இப்படி பல தருணங்களில் எதிரிகள் என்பவர்கள் உருவாகி கொண்டே தான் இருப்பார்கள். அந்த வகையில் நம்ம எதிரிகளால் ரொம்பவே சித்திரவதையை அனுபவிக்கிறோம், ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கிறோம். அவர்களால் எப்பொழுதுமே நமக்கு தொல்லையானது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வாருடைய சந்நிதி எல்லா விஷ்ணு ஆலயங்கள்லேயும் இருக்கும். வாரத்திற்கு ஒரு முறை சக்கரத்தாழ்வாரை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லை படிப்படியாக குறையும். எதிரிகளை உங்களிடம் அண்டவிடாமல் செய்யக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லையை உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதவாறு சக்கரத்தாழ்வார் உங்களை பாதுகாப்பார். வாரத்திற்கு ஒரு முறை விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் விளக்கு போட்டு இரட்டை படையில அவரை அந்த சந்நிதியை சுற்றி வர வேண்டும். மற்ற சந்நிதிகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வளம் வரும் பொழுது மூன்று முறையோ ஐந்து முறையோ ஏழு முறையோ இப்படி ஒற்றைப்படையில் வருவோம். ஆனால் இந்த சக்கரத்தாழ்வாரில் பார்த்தீங்கன்னா இரட்டை படையில் இரண்டு நாலு ஆறு எட்டு இது போன்ற எண்ணிக்கைகளில் வளம் வர வேண்டும். இப்படியாக நம்ம வளம் வந்து இந்த மந்திரத்தை மூன்று முறையோ ஐந்து முறையோ ஏழு முறையோ ஒன்பது முறையோ உச்சரித்து, எனக்கு இருக்கக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே நீங்க வேண்டும் என்று மனதார சக்கரத்தாழ்வாரை பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்றது கிடையாது. வீட்டிலேயே நீங்கள் பூஜை அறையில் பூஜைகள்லாம் முடித்த பிறகு சக்கரத்தாழ்வாரை மனதில் நினைத்து நீங்கள் வழிபடலாம். மந்திரத்தை பார்க்கலாம். மந்திரம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடைய மந்திரம், எதிரிகளை வெல்லக்கூடிய மந்திரம். ஓம் சுதர்ஷனாய் வித்மகே மகா ஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரசோதயாத். மூன்றே வரி மந்திரம் தான், ரொம்ப எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப சுலபம். இந்த மந்திரத்தை எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லை நம்மளுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் தினந்தோறும் இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். மனதார சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். கண்டிப்பாக சக்கரத்தாழ்வார் உங்களுடைய எதிரிகளோட தொல்லை இல்லாமல் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை கொடுப்பார். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், பார்த்து தெரிந்து படிச்சுக்கோங்க. இதை மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் மனதார சக்கரத்தாழ்வாரை நினைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக சக்கரத்தாழ்வார் உங்களுக்கு துணை நிற்பார். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.